தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்புகளை நடத்துவதற்கான நடைமுறைகளை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது புதிய நடைமுறைகளை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சஞ்சனா, மூன்றாம் கட்ட தளர்வுகளுக்கு பிறகு மத்திய அமைச்சகம் பல்வேறு தளர்வுகள் மற்றும் தொழில் முறைகளுக்கான புதிய நடவடிக்கைகளை தான் வெளியிட்டு வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த மட்டிலும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சினிமா படப்பிடிப்பு மற்றும் ஊடகவியலாளருக்கான சில புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது கடந்த முறை வெளியிட்டதை விட அதிகப்படியான பலன்களை தான் கொடுத்திருக்கிறது. அதாவது எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு குழுவும் எந்த ஒரு பொது இடத்திற்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த இடத்திற்கு உள்ளே செல்லும் ஒன்றும் அந்த இடத்தில் படப்பிடிப்பு நடத்திவிட்டு மீண்டும் வெளியே வரும்போது அவர்கள் தெர்மல் ஸ்கேனிங் மூலமாக பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் படப்பிடிப்பில் கலந்திருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் முதல் அடிமட்ட வேலையாட்கள் வரை அனைவருமே ஆரோக்கிய சேது செயலியை பயன்படுத்த வேண்டும் கட்டாயமாக என்பதை படக்குழுவினர் உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த படப்பிடிப்பு தளத்தில் யாரேனும் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களை உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தனிமைப்படுத்துவதற்கான ஒரு பிரத்யேக அறை அந்த படப்பிடிப்பு தளத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது படப்பிடிப்பு தளம் மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் போன்றவற்றிலும் இது உள்ளடங்கும் என்பதை தான் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் படப்பிடிப்பு நடைபெறும் போது எந்த மாதிரியான விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை எல்லாம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் கவர்ஸ் உள்ளிட்டவை நிச்சயமாக பயன்படுத்தப்பட வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய குழுவினர் அனைவருமே. ஆனால் படப்பிடிப்பின் கேமராவிற்கு முன்பாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் மற்றும் துணை நடிகை துணை நடிகைகள் இதனை பயன்படுத்த தேவையில்லை. அதுவும் படப்பிடிப்பு நடைபெறும் மட்டும்தான் என்பதை அழுத்தப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு காஸ்டியூம் டிசைனர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் பிபிடி கிட் உடை அணிந்துதான் அவர்கள் அந்த காஸ்டியூம் கிட் அனைத்தையும் உபயோகிக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே தெர்மல் ஸ்கேனிங் மூலமாக பரிசோதனை செய்யப்பட்ட பின்புதான் மிக முக்கியமாக உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதையும் எந்த மாநிலங்களிலும் இந்த படப்பிடிப்புகள் நடத்தப்படும் போது அந்த இடம் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அதாவது அதிகப்படியான பாதிப்புகள் ஒரு இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தை தவிர்ப்பது நல்லது என்பதையும் அறிவுரையாக கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபருக்கும் அதாவது படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அந்த குழு அல்லது அந்த மீடியா சார்பாக சானிடைசர் மற்றும் முகக்கவசங்கள் அனைத்துமே வழங்கப்பட வேண்டும். அதனை அந்தந்த குழுவினர் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான கருத்தாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு மேலாக படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு படப்பிடிப்புகள் தாமதமாக தொடங்கி இருக்கின்றன. முதலிற்கு பார்த்தோம் என்றால் 50% ஊழியர்களை வைத்து மட்டுமே இந்த படப்பிடிப்புகள் நடத்தப்படலாம், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது வழக்கம் போல படப்பிடிப்புகள் நடைபெறலாம். ஆனால் இந்த கொடுத்திருக்கக்கூடிய நடைமுறைகள் அனைத்துமே பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதைதான் தற்போது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சஞ்சனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.